ஆவி பறக்க பறக்க 30 ரூபாய்க்கு ராகி புட்டு நம்ம சாப்பிட்டோம். அட ஆமாங்க, 30 ரூபாய்க்கு ராகி புட்டு அரிசி புட்டு தராங்க. அந்த அண்ணன்கிட்ட எனக்கு ராகி புட்டு தாங்கன்னு சொன்னேன், அவரும் வந்து ராகி புட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. உணல் மாதிரி ஒண்ணு இருந்துச்சு நண்பர்கள், அதுல ராகி புட்டு எடுத்து போட்டுட்டே இருந்தாரு. ஆல்ரெடி ராகி புட்டு வந்து ஈட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ஈட் பண்ண ராகி புட்டு எடுத்து குண்டான்ல கொட்டினாரு. புதுசா போட்ட ராகி புட்டு எடுத்து பழைய ராகி புட்டு எடுத்த இடத்துலயே வச்சாரு. குண்டான்ல கொட்டின ராகி புட்டு நல்லா உடைக்க ஆரம்பிச்சாரு. இது கூட என்னென்ன ஆட் பண்ணாரு பாத்தீங்கன்னா, வந்து நாட்டு சக்கரை, சாதா சக்கரை, நெய் மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி கலக்கு 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 கலக்குன்னு கலக்கி கொடுத்தாரு நம்மளுக்கு ஒரு கவர்ல போட்டு. இவங்க செஞ்சு கொடுத்த ராகி புட்டை எடுத்து ஒரு ஓரமா நின்னு சாப்பிடும் போது சுவை சொல்லவா வேணும் நண்பர்கள், வேற லெவல தரமா இருந்துச்சு. ராகி புட்டு எடுத்து சாப்பிடுறதுக்கு முன்னாடி நெய் வாசனை ஆளையே தூக்கிச்சு நண்பர்கள். வருஷத்துக்கு ஒரு தடவை வீட்டுல இந்த ராகி புட்டு செஞ்சு நம்ம சாப்பிட்டாலும் இந்த சுவை போல அந்த சுவை வராதுன்னு நினைக்கிறேன் நண்பர்கள், வேற லெவல தரமா இருந்துச்சு. இந்த ராகி புட்டு ஒரு ஓரமா நின்னு சாப்பிடறேன், ஆவி பறக்கிற இடத்துல நின்னு சாப்பிடறோம், ரோட்ல நின்றுட்டு சாப்பிடறேன், என்னால சாப்பிடவே முடியல நண்பர்கள், அவ்வளவு சுவையா இருந்துச்சு நண்பர்கள். எங்க வீடு இது பக்கத்துல தான் இருக்கு, நான் நடந்துட்டே போய் சாப்பிடறேன்ட்டு அந்த அண்ணன் கிட்ட ஒரு நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து நம்ம கிளம்பி போயிட்டோம். ஆனா ஆமாங்க.